கொரோனா பரவல் காரணமாக தியேட்டர்ஸ்லாம் மூடப்பட்டதுனால புதிய படங்களை ஓடிடியில் நேரடியாக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த வகையில் முதல்ல சூர்யா தயாரிப்பில் ஜோதிகா நடிச்ச பொன்மகள் வந்தால் படம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதை தொடர்ந்து பல்வேறு மொழி படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த வகையில் இந்த வருஷம் ஓடிடியில் வெளியாகி அதிகம் பேர் பார்த்த படங்கள்னு பார்த்தோம்னா டாப் டென் பட்டியல் வெளியாகியிருக்கு அதில் மூன்று தமிழ் படங்கள் இடம் பிடிச்சிருக்கு அதன்படி சூரியனை போற்று ரெண்டாவது பிளேஸ்லேயும் குத்தி அம்மன் எட்டாவது இடத்துலையும் பொன்மகள் வந்தால் பத்தாவது இடத்துலையும் இருக்கு ரீசெண்ட்டாக இறந்து போன நடிகர் சுஷாந்த் சிங் அவரோட கடைசி படமான தில் பேச்சேரா படம் முதல் இடத்துல ஓடிடியில பிடிச்சிருக்கு இதே மாதிரி மூன்றாவது இடத்துல லூடோ நான்காவது இடத்துல ராகவா லாரன்ஸ் டைரக்ட் பண்ண லக்ஷ்மி அஞ்சாவது இடத்துல குஞ்சன் சக்சேனா ஆறாவது இடத்துல குதா ஹாஃபிஸ் ஏழாவது இடத்துல குலாபோ சிதாபோ ஆகிய ஹிந்தி படங்களும் ஒன்பதாவது இடத்துல நானே நடித்த தெலுங்கு படமான வி இடம் பிடிச்சிருக்கு